إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أنبار إسلامي سهودر قلي سنر بارت ليلة قل لا إله إلا الله إن بدلي أرتتيم அதற்கு விளக்கமாக இருக்கின்ற ஒரு குர்ஆன் வசனத்தையும் பார்த்தோம். அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள். நாம் கூறினோம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு தவறான விளக்கங்களும் கொடுக்கப்படுகின்றன. அப்படி கொடுக்கப்படுகின்ற சில தவறான விளக்கங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். நாம் ஏற்கனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன என்பதை பார்த்தோம். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர உண்மையாக வணங்கப்படுகின்றவன் யாரும் இல்லை என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லி வருகின்ற அர்த்தம். அல்லாஹ் மாத்திரம்தான் உண்மையாக வணங்கப்படுகின்றவன், அவன் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அனைத்துமே பாத்திலானவை, பொய்யானவை, அவை உண்மையாக வணக்கத்துக்கு தகுதியானவை அல்ல என்பதைத்தான் அந்த வார்த்தை சொல்கிறது. அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனையையும் அந்த வார்த்தை நிராகரிக்கிறது. அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இபாதத் சொந்தமானது என்பதை உறுதி செய்கிறது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளும் என்பதை பார்த்தோம். சிலர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் வணக்கத்திற்கு, அதாவது வணங்கப்படுகின்றவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவை தவிர மஅபூத் இல்லை என்று யாராவது சொல்வார்களே ஆனால் இந்த விளக்கம் தவறான விளக்கம். ஏனென்றால் அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்றவன் யாரும் இல்லை என்றால், உலகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாஹுவை தவிர வணங்கப்படுகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அல்லாஹுவை தவிர பலரும் பலதை வணங்குகிறார்கள். எனவே அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவது இல்லை என்றால் அவர்கள் அத்வைதம் பேசுகின்றவர்கள் எந்த அர்த்தத்தில் சொல்வார்கள் என்றால், வணங்கப்படுகின்ற அனைத்துமே அல்லாஹ்தான், ஏனென்றால் அல்லாஹுவை தவிர வணங்கப்படுவது இல்லை, எனவே வணங்கப்படுவது அனைத்தும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற சொல் அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை. ஏனென்றால் அந்த அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டால் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனையும் சரியானதுதான், அவையும் அல்லாஹ்தான் என்ற அர்த்தம் வருகிறது. எனவே நிச்சயமாக இஸ்லாம் அந்த அர்த்தத்திலே சொல்லவே இல்லை. அதனால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இரண்டு பகுதி இருக்கிறது என்று நாங்கள் சொன்னோம். ஒரு பகுதி அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனையும் அந்த வார்த்தையை நிராகரிக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பகுதி அல்லாஹுக்கு மட்டும்தான் இபாதத் என்பதை உறுதி செய்கிறது. இதை உறுதிப்படுத்துவதற்கு தான் ஒரு குர்ஆன் வசனத்தை நூலாசிரியர், மூல நூலாசிரியர் குறிப்பிட்டார். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னார்? நான் நீங்கள் வணங்குகின்றவற்றிலிருந்து முழுமையாக நீங்கிக் கொள்கிறேன், என்னை படைத்தவனை தவிர, என்னை படைத்தவனை தவிர. இந்த வார்த்தை தெளிவாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அத்தனையும் வணங்கப்படக்கூடாது, அவைகள் பாத்திலானவை, அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும் என்றால் அவன் படைத்தவன், அதற்கு தகுதியானவன் என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹுவை தவிர வணங்கப்படுபவன் இல்லை என்று விளக்கம் கொடுப்பது தவறு. அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வணக்கத்துக்கு தகுதியானவன், உண்மையாக வணங்கப்படுகின்றவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்பதுதான் அதற்குரிய அர்த்தமே தவிர, வணங்கப்படுகின்றது அல்லாஹுவை தவிர இல்லை என்பது தவறான விளக்கமாகும். அடுத்ததாக இன்னொரு கருத்து என்னென்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு சிலர் எப்படி விளக்கம் கொடுக்கிறார்கள் என்றால், அல்லாஹுவை தவிர ரப்பு இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார்கள். அல்லாஹுவை தவிர உண்மையான ரப் இல்லை, அல்லாஹ் மாத்திரம்தான் உண்மையான ரப், அல்லாஹ் மாத்திரம்தான் உண்மையான ரப் என்பதற்கு எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹு தஆலா மாத்திரம்தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான், அவன் தான் ரிஸ்க் கொடுக்கிறான், அவன் நினைத்ததைத்தான் இந்த உலகத்திலே செய்கிறான். எனவே ருபூபியத் அல்லாஹுக்குரியது என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதுதான் அடிப்படை.
அதே நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அதையா சொல்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அதைவிட ஆழமான அர்த்தத்தை சொல்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்கவும் வேண்டும், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று என்பதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை சொல்கிறது. எனவே இலாஹ் என்பதற்குரிய அர்த்தத்தை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இலாஹ் என்பது வணங்கப்படக்கூடியவன் என்பது அதனுடைய அர்த்தம். எனவே இலாஹ் என்பதற்கு ரப்பன் அர்த்தம் கொடுப்பது அல்லது அல்லாஹுவை தவிர சர்வ ஆற்றலும் உள்ள அல்லாஹுவை தவிர சக்தியுள்ள வேறு எதுவும் கிடையாது என்று விளக்கம் கொடுப்பது தவறானது. உண்மைதான், அல்லாஹு தவிர அல்லாஹுவை தவிர ஆற்றலுள்ள அல்லாஹுவை தவிர படைக்கக்கூடிய யாரும் கிடையாது. அல்லாஹுவை தவிர அல்லாஹுடைய பெயர்களிலே எந்த பண்பையும் நாங்கள் அந்த இடத்தில் வைக்கலாம். அல்லாஹுக்குரிய பண்புகளிலே படைத்ததாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் செலுத்துவதாக இருக்கலாம், இது எல்லாத்திலும் அல்லாஹு தஆலா தனித்துவமானவன். ஆனால் அதே நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்குரிய அர்த்தம் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர, வணக்கத்துக்கு உண்மையாக வணங்கப்படுகின்றவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதானே தவிர, படைத்தவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதோ அல்லது ரப்பு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதோ அந்த சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த கொள்கை தான் எங்களுடைய கொள்கை, அதுதான் அடிப்படை இஸ்லாத்துடைய. அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்வதற்கு முன்னால் அல்லாஹுவை தவிர படைத்தவன் யாரும் கிடையாது, அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான், அதனால் தான் நாங்கள் அவனை வணங்க வேண்டும் என்று செல்கிறோம். அதே நேரத்தில் ஏனென்றால் ஒருவர் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டால் அவர் எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன்னா அந்த வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன்தான் ரப், அவன்தான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யக்கூடியவன் என்பதை ஒட்டோவாக என்ன செய்வார், அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அந்த வார்த்தையை நாங்கள் வேறு விளக்கம் கொடுத்தால் அல்லாஹுவை தவிர ரப்பு இல்லை வேறு யாரும் இல்லை என்றால் இதை மக்கா காபிர்களும் ஏற்றிருந்தார். மக்கா காபிர்களும் அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைக்கிறான், அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான், அல்லாஹு தஆலா தான் ஆட்சி செய்கிறான் என்பதை யார் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், மக்கா காபிர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் எதிர்த்திருக்கவே மாட்டார்கள் இந்த வார்த்தை, அதுக்குரிய அர்த்தம் இதுதான் என்றால் அவர்கள் எதிர்த்திருக்க மாட்டார்கள். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் வணக்கம் அல்லாஹுக்கு மாத்திரம் செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான். வணக்கத்தை அல்லாஹ் அல்லாத யாருக்கும் செலுத்த முடியாது, அல்லாஹ் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதுதான் அதனுடைய வார்த்தை. எனவே எந்த பொருட்களுக்கும் சக்தி கிடையாது, அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் இருக்கிறது, இதெல்லாம் இதெல்லாம் உண்மை. ஆனால் அது இதற்குரிய இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தமா, கிடையாது. அடுத்ததாக நூலாசிரியர் இன்னொரு குர்ஆன் வசனத்தையும் ஆதாரமாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது லா இலாஹ இல்லல்லாஹுக்கு விளக்கமாக இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன செய்தியையும் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டதையும் நூலாசிரியர் கொண்டு வந்தார். அடுத்ததாக இன்னொரு குர்ஆன் வசனத்தையும் லா இலாஹ இல்லல்லாஹுக்கு விளக்கமாக கொண்டு வந்திருக்கிறார். அல் கவுலுஹு குல் யா அஹ்லல் கிதாபி تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون. இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அஹ்லல் கிதாப் வேதக்காரர்களே, யஹூதி நசாராக்களே, தஆலவ் இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வபைனக்கும், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒரு சமரசமான வார்த்தையின் பக்கம் வாருங்கள், ஒரு நேர்மையான ஒரு வார்த்தையின் பக்கம் வாருங்கள், நாங்கள் உண்டுபடுவோம். என்ன வார்த்தை தெரியுமா, அல்ல நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது. வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு யாரையும் எவரையும் எதையும் இணையாக்க கூடாது. வலா யத்தஹித பஅதுனா பஅதன் அர்பாபன் மின் தூனில்லாஹ், அதே போன்று அல்லாஹுவை விட்டு எடுத்து எங்களில் சிலர் சிலரை ரப்பாக ஆக்கிவிடக்கூடாது. சிலர் சிலருக்கு வழிபட்டு அல்லாஹு தஆலாவுடைய வழிபாட்டை விட்டு நாங்கள் சிலர் சிலரை ரப்பாக ஆக்கி கொள்ளக்கூடாது, அல்லாஹுவை மாத்திரம்தான் நாங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது. இந்த அடிப்படைக்கு நீங்கள் வாருங்கள். எனவே இந்த விஷயம் எதை சொல்கிறது என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய அனைத்தும் பாத்திலானது, அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் சிறுக்கு செய்யக்கூடாது என்பதற்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு இந்த குர்ஆன் வசனமும் விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான், அவர்கள் புறமுதுகு காட்டுவார்களே ஆனால், இதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுப்பார்களே ஆனால், ஃபகூலு மூமின்களே நீங்கள் சொல்லுங்கள்,
இஷ்ஹது பி அன்னா முஸ்லிமூன், வேதக்காரர்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு. நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள், அல்லாஹுக்கு மாத்திரம்தான் நாங்கள் சிரம்பணியக்கூடியவர்கள், சரணடையக்கூடியவர்கள். அவனுக்கு தான் நாங்கள் முழுமையாக எங்களுடைய வழிபாட்டை செலுத்துகிறோம், அவனை மாத்திரம்தான் நாங்கள் வணங்குகிறோம். அப்படியான முஸ்லீம்கள் நாங்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அவர்களை பார்த்து மூமிங்கள் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார். எனவே இங்கே இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால், இஸ்லாத்திலே எம்மதமும் சம்மதம் என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களோடு, எங்களுடைய மார்க்கம் எங்களோடு. நீங்கள் எங்கே வர வேண்டும், வருவதாக இருந்தால் ஒரு சமாதானமாக வருவதாக இருந்தால், ஒரு ஒரே வார்த்தையின் பக்கம் நீங்கள் சமரசம் செய்வதாக இருந்தால், என்ன சமரசம், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, ஒருவர் ஒருவரை கடவுளாக ஆக்கக்கூடாது. இந்த அடிப்படையின் பக்கம் நீங்கள் வாருங்கள், வந்தால் நாங்களும் நீங்களும் ஒன்றுதான். அது அப்படி இல்லை என்றால் எங்களால் ஒன்றுபட முடியாது. நாங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள், உங்களை நாங்கள் சாட்சியாக வைக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுமாறு சொல்கின்றான். எனவே இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை இன்னும் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த ஷஹாதாவின் இரண்டாவது பகுதியை நாங்கள் பார்ப்போம்.